ஆண்டவருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அத்தானுடைய இந்த நினைவு ஸ்தோத்திர கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்க யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இடத்துல ஆரம்ப ஜபத்தை மாமா இப்ப பண்ணுவாங்க. சமூகத்தில் வரும்படியான கிருபை தந்ததுக்காக இருக்கிறோம். நன்றி. நாங்கள் கூடியிருக்கிற நோக்கங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த வேலை இந்த சமூகத்தில் நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீ எங்கள் கோணமாக கேட்டு நீர் எங்களுக்கு தகுப்பினை உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறோம். விசேஷமாக தகுப்பினையாப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் அன்புமாக நன்றி. திருப்பியாக நீ தந்திங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரமாக நாங்கள் தந்தி எங்களுக்கும் சமுதாயத்துக்கும் திருச்சபைக்கும் கூட கர்த்தாவே, சொசைட்டிலையும் கூட கர்த்தாவே, அநேக நன்மையான காரியங்களை செய்ய முடியாது. நீர் தெரிந்து அழைத்து பணி நடத்தி வந்தீர், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிற நன்றி கூட கர்த்தாவே, அவனை கலந்து நாங்கள் நிற்கிற இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை தந்தீர் ருத்தியும் கூட கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் தகப்பனை உங்களுக்கு மனைவியாக கொடுத்து ரெண்டு பிள்ளைகளை தந்தீர், உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா தகப்பனை குடும்பத்தை விட்டுட்டு தகப்பனையுடைய சமூகத்தில் அவனுக்கு ரூபாய் நம்முடைய சமூகத்தில் நீராளை வைத்திருக்கிறீர், உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே குடும்பத்தை நடத்தையும் தகப்பனை உங்களுக்கு ஸ்தோத்திரம் வேண்டிய கிருபைகள் எல்லாத்தையும் கூட கர்த்தாவே நீர் நடத்துவதாக வாக்கு கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தாவே இதை கேட்டு தகப்பனை அப்பாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த உலகத்தில் உண்டான எல்லா தீங்கு தீகள் தகப்பனை அப்பா வியாதிகள் பலவீனங்கள் எல்லாத்துக்கும் விலைக்கு தகப்பினுடைய பிள்ளைகளை கிருபையாக நீர் ரட்சித்தபடி நடத்த முடியாது. நம்முடைய சமூகத்தைகளை தாழ்த்துகிறோம். விசேஷமாக மனைவி விசேஷமாக செபிக்கிறோம். எங்களுக்கு நீர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறேன். தகப்பினை மக்கள் சோத்திரந்த ஆறுதல் கூடத்தில் எந்த மனசினால் எங்களை ஆறுதல் படுத்த முடியாத உங்களுடைய தலை உடைய வார்த்தைகள் உண்டு. உங்களுடைய வார்த்தைகளினால் எங்களை தேட்டும் முடியாக தகப்பினை ஆறுதல் படுத்த முடியாத உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். பாடுகிற பாடல்கள் எல்லாத்தையும் உடைய கிருபை இருக்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கூட கர்த்தவுடைய பார்க்கறோம். தகப்பினப்பா நீர் நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீண்டும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. இங்கே ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் பிடிஎஃப் அனுப்பியிருக்கிறோம். இங்கே பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னு அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. பாட்டு வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் லிரிக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நம்ம பாடலாம். ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதில் பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. முதல் பாடல், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இந்த பாட்டை பாடலாம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அந்த பாட்டை பாடுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவர் இயேசுவின் பாதத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், ஒரு தாளந்தோ இரண்டு தாளந்தோ ஐந்து தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவர் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கொடுத்தா மூளை பிடித்து முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமையன்று, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவர் இயேசுவின் போர்த்தளத்தில்
அழைக்கும் யார் இவர்கள் இனி இவர்கள் பசி அடையார் இனி இவர்கள் தவமடையார் மேலாயிலும் அழமாயிலும் வேதனையை அழிப்பதில்லை அழலாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவர் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் பாட்டுக்குட்டிதான் கண்ணீரை அரகற்றி துடைத்திடுவார் அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவர் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் இன்னொரு பாடலை நாம பாடலாம் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அந்த பாடலை பாடுவோம் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ சோராது ஓடிடுவே விசுவா
விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 23:25. அக்ஸா இப்போ வாசிப்பா. சாம் 25. To you, O Lord, I lift up my soul. O my God, I trust in you. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Indeed, let no one who waits on you be ashamed. Let those be ashamed who deal treacherously without cause. Show me your ways, O Lord. Teach me your paths. Lead me in your truth and teach me. For you are the God of my salvation. On you I wait all the day. Remember, Lord, your tender mercies and your loving kindness. For they are from of old. Do not remember the sins of my youth, nor my transgressions. According to your mercy, remember me. For your goodness' sake, O Lord. Good and upright is the Lord, therefore he teaches sinners in the way. The humble he guides in justice, and the humble he teaches his way. All the paths of the Lord are mercy and truth, to such as keep his covenant and his testimonies. For your name's sake, O Lord, pardon my iniquity, for it is great. Who is the man that fears the Lord? Him shall he teach in the way he chooses. He himself shall dwell in prosperity, and his descendants shall inherit the earth. The secret of the Lord is with those who fear him, and he will show them his covenant. My eyes are ever toward the Lord, for he shall pluck my feet out of the net. Turn yourself to me and have mercy on me, for I am desolate and afflicted. The troubles of my heart have enlarged. Bring me out of my distresses. Look on my affliction and my pain, and forgive all my sins. Consider my enemies, for they are many, and they hate me with cruel hatred. Keep my soul and deliver me. Let me not be ashamed, for I put my trust in you. Let integrity and uprightness preserve me, for I wait for you. Redeem Israel, O God, out of all their troubles. நம்ம ஏழு பேர் வந்து அத்தானை குறித்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அத்தனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இம்மட்டுமாக அவங்களுடைய வாழ்நாளில் நடத்தின காரியங்கள், அவங்கள குறித்து என்னென்ன ஷேர் பண்ண நினைக்கிறாங்களோ அதை வந்து ஷேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் வந்து ரூத்துடைய அக்கா மிஸ்ஸஸ் பாபி சுன். நீ பேசுங்க.
கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 15 வருஷத்துக்கு முன்னால தேவி என் தங்கச்சி ரூத்த கல்யாணம் முடிஞ்சு எங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினராக ஒரு மெம்பராக வந்தாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரமா போவாங்க, எங்க குடும்பத்தை விட்டு போவாங்க, ரூத்துடைய லைஃப விட்டு போவாங்கன்னு யாருமே யோசிக்கல. கடவுளே இப்படி ஒரு தருணத்துல என்ன பேச வைப்பாருன்னு நான் நினைக்கல. எல்லாம் கடவுளே சித்தம், என்னன்னு நமக்கு தெரியாது. தேவியை பத்தி நம்ம யோசித்து பார்க்கும்போது, நாங்கெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நிறைய காரியங்கள் ஞாபகம் வந்தது. எங்களோடு கொஞ்சம் நிறைய நாட்கள் டைம்ஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல நம்ம யோசித்து பார்க்கும்போது தேவி எப்பவுமே வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. எப்பவுமே நம்மகிட்ட உட்காந்து பேசும்போது நல்லா சிரிச்சு பேசுவாங்க. நல்ல எல்லா அடுத்தது நல்ல உதவி செய்வாங்க. தேவிட்ட இருக்கிற குணம் நல்ல குணம் வந்து உதவி செய்யற குணம். யாருக்கும் என்ன நேரம் என்ன உதவி கேட்டாலும் அவங்க தயங்காம உதவி செய்வாங்க. ஆனா இந்த உதவிக்கு எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்த்து அந்த உதவியை ஒரு நாளும் செஞ்சிருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வருவாங்க, நம்ம எந்த ஒரு இடத்துல அவங்க வந்து எனக்கு இந்த இடத்துலதான் நான் படுப்பேன், எனக்கு பெட் தான் வேணும் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. எந்த ஒரு இடம்னாலும் ஒரு சின்ன ஒரு இடம்னா கூட அதுல படுத்துக்குவாங்க. ஸ்பெஷலா எனக்கு பெட்டு வேணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்க வீட்டுக்கு வருவாங்க, ஒரு மகனை போலதான் எங்க அம்மாவுக்கு உதவி செய்வாங்க. கிச்சன் போய் இந்த மாமியார் வீடே அப்படி யோசிச்ச நாட்கள் கிடையாது. கிச்சனுக்கு வருவாங்க, எங்களோட சேர்ந்து சமையல் குக் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு சின்ன சின்ன எங்க வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா வீட்டுல இருக்க பொருட்கள் சின்ன சின்ன பொருட்கள் ரிப்பேரா இருந்தா கூட அதை ரிப்பேர் பாக்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு பையனா இருந்து நிறைய காரியங்கள் அவங்க உதவிகளை எங்க வீட்டுக்கு செஞ்சிருக்கிறாங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப என்னுடைய டேவி டெல்லியில இருக்கிறதுனால என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அப்படியே நிறைய பேர் வந்து 2-3 பேர் வந்து அவங்க வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. என் கோ சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி டெல்லிக்கு வர சூழ்நிலையில் வரும்போது அவங்க தாராளமா அவங்க வந்து தங்க வச்சிருக்காங்க, உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகணுமோ அவங்களுக்கு கைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது டேவிட்ட இருக்க இன்னொரு குணம் என்னன்னா விருந்தினர்களை உபசரிக்கிறது. தேவியை மாதிரி யாராலையுமே உபசரிக்கவே முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு நாளும் பணத்தை பத்தி அவங்க இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது, யோசிச்ச நாட்களே கிடையாது. அளவுக்கு மிஞ்சி பிள்ளைங்களுக்கும் சரி, யாரு அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, இங்க நம்ம எங்க வீடுகளுக்கு வந்தாலும் சரி, உங்க வீடுகளுக்கு வந்தாலும் சரி, நான் எனக்கு தெரியும் டேவி வந்து ஒரு நாளும் அவங்க கெஸ்டா அவங்க வீட்டுக்கு போறவங்கள வெறுங்கையா அனுப்புனதும் கிடையாது. அப்படி கவனிப்பாப்புல அதே மாதிரி யாருமே எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் போனா கூட, என்னுடைய ரிலேட்டிவ் போனா கூட அவங்க வந்து அவ்வளவு அழகா விருந்தினர்களை உபசரிப்பாங்க. தூத்துக்குடி வர நாட்கள்லாம் நாங்க வந்து யோசித்து பார்த்தோம்னா 12 மணி வர 1 மணி வர உட்காந்து சோஃபி வீட்டுல உட்காந்து கதை பேசுவோம். எல்லாருக்கும் பொறுமையா 12 மணிக்கு மேல உட்காந்து அவ்வளவு பேருக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க. காஃபி போட்டு அந்த பரோட்டா வாங்கி வச்சு நாங்க உட்காந்து 1 மணி வர 2 மணி வர எத்தையோ நாட்கள் நாங்க பேசி இருக்கிறோம். பிள்ளைங்க ஒரு சைடு பேசினா கூட நாங்க உட்காந்து அவ்வளோ சிரிச்சு பல கதைகளை பேசியிருக்கிறோம். ஃபேமிலி ட்ரிப் நிறைய போயிருக்கிறோம், ஃபேமிலி ட்ரிப்ல அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்ததா பார்க்கும்போது தேவியுடைய லைஃப் பொறுத்தவரை பெஸ்ட்ங்கிற வேர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு நான் யோசிப்பேன். எதை செஞ்சாலும் பிள்ளைங்களுக்கும் சரி, ஒய்ஃபுக்கு சரி, அம்மாக்கு சரி, பிள்ளைங்களுக்கு சரி, எல்லாத்துக்கும் எந்த ஒரு காரியத்துல நம்ம பெஸ்டா இருக்கணும், பெஸ்டா செய்யணும்னு யோசிப்பாங்க. வந்தா கூட அவங்க ஒரு பொருளை விரும்பி சாப்பிட்டா கூட அது பெஸ்டா இருந்துச்சுன்னா அது அவனை பிள்ளைங்க ஒய்ஃப் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃபாதர் தான் நான் சொல்லுவேன், நல்ல ஒரு அப்பா. அந்த பிள்ளைய எப்படி அக்ஷா கேவின் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க வீடுகளுக்கு வரும்போது டெய்லி பிள்ளைங்களோட அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு அவரு. டெய்லி 2 பிள்ளைங்கள்ட்ட எங்க பேசுவாங்க. அந்த பிள்ளைங்க ஹக் பண்ணி தான் தூங்க போகும். இந்த பிள்ளைங்களுக்காக என்ன கடவுள் தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தகப்பன்னா இருந்து வழி நடத்தணும். அதே மாதிரி நல்ல ஒரு பையனா இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் நல்ல ஒரு மகனா தான் இருந்தாங்க. என் தங்கச்சி லைஃப்ல கூட பிரச்சனைகள் வந்தா கூட அந்த ஹஸ்பண்ட் நல்ல ஒரு ஹஸ்பண்டா தான் இருந்தாங்க. பல நேரங்கள்ல அந்த ஹஸ்பண்ட்ங்கிற வார்த்தைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த முடிஞ்ச அளவுக்கு என் தங்கச்சி வாழ்க்கையில எல்லா காலத்திலயும் பெஸ்ட் ஹஸ்பண்டா தான் இருந்தாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு பெரியப்பாவா, சித்தப்பாவா, பிரதர் இல்லாவா, ஒரு கோ பிரதரா தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல என் தங்கச்சி கடைசியா அவங்க கூட அட்மிட் ஆயிருக்கும் போது 2 நாள் வந்து பக்கத்து ரூம்லதான் இருந்தாங்க.
அவன் டெய்லி அவ பை தேவிக்கு சாப்பாடு ஊட்டி ஊட்டி கடவுளுடைய வார்த்தைகளை ஊட்டி தேவிய பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தா. நீங்க உங்க வைராக்கியங்கள் வேண்டாப்பா, நீங்க இப்படி மாறணும், நீங்க கடவுளுக்கெல்லாம் வரணும்னு சொல்லி அவ ரொம்ப பரிசுத்தப்படுத்தினா. அவன் டேவியும் டேவியும் அதெல்லாம் ஒத்துக்கொண்டு நல்லா நான் சரிமா சரிமான்னு சொல்லி சொல்லி அவங்க அவங்க சரி ஆத்மாவை வந்து கடவுளுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. கத்தருக்குள்ள நான் நம்புறேன், ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நேர்மையாய் நடக்கிறவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளை பாடுவார்கள். தேவியும் உண்மைக்குமே கடவுளுடைய சமூகத்துலதான் இருப்பாங்க. அவருடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணி கடவுளுக்குள்ளதான் இருப்பாங்கன்னு நம்மளும் ஒரு நாள் அவங்க சந்திப்போம்னு நம்புறேன். ரூத் தனிமையின் பாதையில தடுமாறு உன்னை வந்து தாங்கி பிடிக்க ஒரே ஒருத்தர் தான் உண்டு, அதுதான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரூத்துக்காகவும் அவருடைய பிள்ளைங்களுக்காகவும் நம்மளை கூட ஜபங்கள்ல ஒவ்வொருவரும் தாங்கிக் கொள்ள வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக மோந்தாசங்கள் பேசுவாங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை மாறாதது என்றும் உள்ளது. விசேஷமாக நம்மளுடைய குடும்பத்தில் கூட அவருடைய கிருபை மாறாது இருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் தேவியை நினைவு கூர்ந்து பேசுறதுக்கு எனக்கு கொடுத்து பேச கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த காரியம் என்னென்னா, என்னுடைய குடும்பத்திலையும் தேவியோட குடும்பத்திலையும் ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு நோய் வந்தது. ரெண்டு குடும்பத்திலையும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டோம். ரெண்டு குடும்பத்திலையும் ஒன்றுமே செய்ய முடியாமல் என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய ஆரம்பித்தோம். எனக்கு இது உதவி செய்ய டேவி ஓடி வந்தான். எனக்கு முடியாத இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தான். எல்லா ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்து முடிச்சு ராத்திரி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் அவன் மகளுக்கு வந்து மகளுக்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு அவன் வந்தான். எப்படின்னா இது ஒரு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதட்டி நீ ஹாஸ்பிட்டல் முதல் போ நீ போன்னு சொல்கிற சுச்சுவேஷன் கூட ரெண்டு பேருமே இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபைனாலும் தயவுனாலும் அவன் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் சேர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் எனக்கும் வந்து எனக்கு சேர எனக்கு ஒரு பெட்டு அவன் தான் வாங்கி கொடுத்தான். அவனுக்கு யாரோ ஒருத்த தெரிஞ்சவங்கிட்ட சொல்லி நான் ராத்திரியெல்லாம் கார் எடுத்துட்டான். சின்னமவனும் இளையமகனும் பெரியவனும் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு காலையில் விடிய காலம் சோர்வோட வீட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தான் அங்கே கூப்பிட்டு எனக்கு இடக்கு இடம் வாங்கி கொடுத்தான், பெட்டு வாங்கி கொடுத்தான். அது நிமித்தம் என்னுடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்தார். என்னுடைய ஜீவனை பாதுகாத்தா அவனை மனுஷ வீடு பாதுகாக்கே. ஆனாலும் அவன் வந்து தன்னுடைய ப்ரையாரிட்டி செட் பண்ணும்போது தன்னுடைய ஃபேமிலி மகன் அப்படின்ட்டு செட் பண்ணான். அவன் தன்னை வந்து பின்னாடி தள்ளிட்டான். அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் இடைவெளியாகி போச்சுது. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தான். ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒவ்வொரு நாளும் நான் அவனுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ண அவன் சொல்லுவேன், சித்தப்பையினாலும் உங்கள்கிட்ட பேச முடியாது, பட் ஐ கேன் டெக்ஸ்ட் யூ அப்படிமா. ஒவ்வொரு நாளும் நான் பேசினேன், நான் எழுதின எல்லா வார்த்தைகளும் இதில் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையில் எழுந்து ரெண்டு பேருமே கர்த்தாவே இந்த நாளை காண செய்த கிருபுக்காக நன்றி, ரெண்டு பேருமே நாங்கள் மெசேஜ் எழுதி அனுப்புவோம். அவ்வளோ ஒரு கடைசி நாட்களில் ஆண்டவர்கிட்ட நல்லா ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளையும் அவன் துதிச்சான். ஒவ்வொரு நாள் காணும்போதும் துதிச்சான். அதே மாதிரி தான் எனக்கும் என்னோட நான் பெட்டில் இருந்தப்போ எனக்கும் அதே சுச்சுவேஷன் தான். கர்த்தர் ஒரே மாதிரி தான் நடத்தினார். நான் கடைசியை நான் சொல்ல வேண்டியதுன்னா அவனோட நல்ல குணங்களை பற்றி சொல்லணும்னா நேரம் காணாது பாபிஸ்டேக்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ நல்லவன், ரொம்ப நல்லவன், எல்லாருக்கும் உதவி செய்வான். தன்னுடைய ஃபேமிலி, தன்னுடைய அதர் சர்க்கிள், பேரண்ட்ஸ், இன்னொரு சர்க்கிள், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், சித்தப்பா சித்தி, இது ஒரு சர்க்கிள். அது இல்லாமல் தெர் ஆர் சோ மெனி சர்க்கிள்ஸ் இன் தட் சர்க்கிள், நோ நேம் அட் ஆல். யாருமே தெரியாதவங்களுக்கு கூட போயிட்டு அவன் உதவி செய்வான், வாலண்டியராக உதவி செய்வான். தன்னோட பெஸ்ட் அபிலிட்டி, தன்னோட பெஸ்ட் எஃபர்ட்ஸ் அவன் போட்டு செய்வான். அதுதான் அவனோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. என்னை சித்தப்பான பேருக்கு தான் கூப்பிடுவான். ஆனால் அவன் எனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். எவ்வளோ வயசு எங்களுக்கு வித்தியாசம், 10-15 வயசு வித்தியாசம் இருந்தாலும் என் தோலில் கை போட்டுட்டு என்னை இடுப்பு பிடிச்சிக்கணும். அவ்வளோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட இருந்தான். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான். சமீபமாக அந்த செக்ரட்டரி ஆன போட இந்த சொசைட்டி செக்ரட்டரி ஆனப்போய் எங்கிட்ட நான் 10 வருஷமாக அந்த சொசைட்டியில் செக்ரட்டரியாக இருக்கனால என்கிட்ட நிறைய கேட்பான், நிறைய பேசுவான், நிறைய செய்யணும்னு ஆசை அவனுக்கு. There are so many things which is left behind. But one thing I'm quite sure, he has lived a life. அவனோட மொபைலில் இப்போ நாங்கள் என்கிட்ட நான் வச்சுருக்கிறேன். அவனோட அந்த ஸ்டேட்டஸில் போடுவாங்கள்ல எல்லாரும் ஒரு ஒரு வார்த்தை போடுவாங்க. நான் வந்து கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கேன் அப்படி போடுவேன். அதில் அவன் என்ன போட்டு வச்சுருக்கான்னா, லிவ் லைஃப், மேக் ஷூர் யூ கிரியேட் மெமரிஸ், மேக் ஷூர் யூ கிரியேட் மெமரிஸ்.
that he has done it in a wonderful way. He has created such a wonderful memories which we can never forget in our life. At least avanga family pillenga kasa okebino jabavu marakave mudiyadu. They can never forget the memories which he left behind. Yes, we can left behind a legacy. Really, na solla mudiyana romba dhairiyama solla mudiyum. Ippum kuda onnu illa aandavar vandha aandavoda samuthla poi sendittan. Ippo now Kevin Aksa Jabba, what is to be done? Avanoda vittu pona avanoda aasigala avan ennala nenichirundano ellathai neenga nerai vetranum. நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். அவன் மனசு அக்ஸாக்கு நல்லா தெரியும் அப்பா பத்தி. அப்பா மேல அப்படி சாஞ்சிட்டாலும் போதும், அவன் சொர்க்கத்துல தான் இருப்பான். அக்ஸா குட்டி மேல அவ்வளவு செல்லமா இருப்பான். அக்ஸா குட்டிக்கு அவனோட மனசு இருதயம் நல்லா தெரியும். அதனால அப்பா என்ன நினைச்சாங்க, என்ன ஆசைப்பட்டாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க, யூ ஹாவ் டு ரீகலெக்ட் எவ்ரி திங் அண்ட் டூ தட். கெவின் யூ ஆல்சோ, நீயும் வந்து அப்பா வந்து ஆசை, அப்பாவோட ஆசைலாம் உனக்கு தெரியும். அப்பா உன்ன என்னென்ன என்ன ஆக்கணும்னு நினைச்சாங்க, நீ என்ன ஆகணும்ட்டு அதே மாதிரி நீயும் ஒப்பு கொடுக்கணும். ஜபா பத்தி சொல்லவே அவசியம் இல்லை. ஷி ஹஸ் ஆல்ரெடி டேக்கன் ஓவர் தட் ரோல். ஐ எம் வாட்சிங் ஃபார் த டூ ஸ்டேஸ். நான் ரெண்டு நாள் அவ கூடவே தங்கியிருந்து நான் கவனிச்ச காரியம் என்னன்னா, கர்த்தர் நாங்கள் நம்ம யாருமே சொல்ல வேண்டாம், மகளை நல்லா அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியை எடுத்துட்டு நடத்துறாரு. அவனோட ரோல் எடுத்துட்டு ஆல்ரெடி ஷி ஹஸ் டேக்கன் த ரோல். நவ் ஷி இஸ் ஆல்ரெடி டூயிங் இட். ஷி இஸ் டூ இட், ஷி வில் டூ இட் 100%. எனக்கு தெரியும் கர்த்தர் அந்த அந்த ஒரு மன தைரியத்தை கொடுத்துட்டாரு. இப்போ நடக்க வேண்டியது நம்ம என்ன ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். மரண இருடன் பள்ளத்தாக்கில் நடந்தால் கூட சரி, மரணமே நேர்ந்தாலும் கூட சரி, கர்த்தர் நம்மளை ஒரு நாள் கை அவரோட கோலும் படியை நம்ம தேற்றும். அந்த ஒரு வார்த்தை நமக்கு போதும், அவர் கிருபை நமக்கு போதும். நம்ம குடும்பத்து மேலே அவர் கிருபை இருக்கிறது. பிள்ளைய எழுந்து தவிக்கிற எங்களோட கோபுறதற்கும் எங்கள் அன்னைக்கு சொல்லிக்கிறதும் நான் தான். தயவு செய்து மனசு தளர விடாதீங்க. அவனுடைய ஓட்டத்தை முடித்து விட்டான். நல்ல போராட்டத்தை போராட்டான். ஹி ஸ்ட்ரகிள்ட் அ லாட், ஹி ஹட் அ ஸ்ட்ரகிள், பட் ஹி ஃபினிஷ்ட் ஹிஸ் ரேஸ் பீஸ்ஃபுல்லி, வெரி பீஸ்ஃபுல்லி, அண்ட் ஹேண்டட் ஓவர் ஹிஸ் சோல். நல்ல எனக்கு தெரியும் கடைசி நாள் வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்களுக்கு தான் அவனுடைய ஜீவனம் கொடுத்துருக்கான். அதனால தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தர் தாயாகும் தகப்பனா இல்லை, இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனா இல்லை, ஹஸ்பண்டா இல்லை, தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து அவன் இப்பவும் நடக்குவான். இந்த வீட்டில் அவன் இன்னும் இருக்கிறான். ஐ ஸ்டில் பிலீவ் தட் இஸ் லிவிங் இன் திஸ் ஹவுஸ், திஸ் இஸ் திஸ் ட்ரீம் ஹவுஸ். கர்த்தர் தொடர்ந்து நடத்தட்டும். அதுக்கு மட்டும் ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு வரக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கும் சரி, ஜபாவுக்கும் சரி, அந்த குறைவே இல்லாமல் எல்லாம் நிறைவாக நடத்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டிய. இந்த நேரத்தில் நம்ம அதுக்காக நம்ம ஜபிப்போம். அவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஆண்டவர் இடத்துல சமூகத்தில் இருக்கிறதுனால அங்கிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இதுதான் என்னோட வேண்டுதல். நன்றி. தொடர்ந்து ரூத்துடைய இன்னொரு சிஸ்டர் அக்கா வந்து எபனேசர் ராஜன், அவங்க ஒரு கவிதை வாசிப்பாங்க. கேக்குதா? இதோ ஒரு கவிதை. தேவி நீங்கள் இறைவனின் படைப்பில் இனிமையானவர்கள், கடவுளின் உருவேற்றில் கருணை மிகுந்தவர்கள். தேவி நீங்கள் இறைவனின் படைப்பில் இனிமையானவர்கள், கடவுளின் உருவேற்றில் கருணை மிகுந்தவர்கள். பறவனின் படைப்பில் ஒரு பாச மலர், நேசரின் வனைவில் ஒரு நேச பூங்கொத்து. தேவி நீங்கள் பரமனின் படைப்பில் ஒரு பாச மலர், நேசரின் வனைவில் ஒரு நேச பூங்கொத்து. தேவி நீங்கள் ஆண்டவரின் ஆசியில் மிகவும் அழகானவர்கள். இது ஊரறிந்த உண்மை, குடும்ப உறவறிந்த உண்மை. ஆண்டவரின் ஆசியில் மிகவும் அழகானவர்கள். இது ஊரறிந்த உண்மை, குடும்ப உறவறிந்த உண்மை. தேவி நீங்கள் அன்னையின் அப்பழுக்கற்ற செல்ல குழந்தை, தந்தையின் தரமான அக்மார்க் முத்திரை, தங்கை ரூத்தின் ஆழமான தோழனாய், துணையாய், தாயாம் தந்தையாம் பல பரிமாணங்களை ஏற்றவர். தங்கை ரூத்தின் ஆழமான தோழனாய், துணையாய், தாயாம் தந்தையாம் பல பரிமாணங்களை ஏற்றவர். தேவி நீங்கள் கெவின் அக்ஷாவின் அன்பு தந்தை நீங்கள், எனது தாய் தந்தையின் பாசமிகு மருமகன் நீங்கள். கெவின் அக்ஷாவின் அன்பு தந்தை நீங்கள், எனது தாய் தந்தையின் பாசமிகு மருமகன் நீங்கள். உங்கள் உயரிய உறவை முறிக்க காலம் செய்த சதிதான் இக்கோல மரணமோ? உங்கள் உயரிய உறவை முறிக்க காலம் செய்த சதிதான் இக்கோல மரணமோ? தேவி எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் உங்களை இழந்து துயர் உறுகிறோம். தேவி
எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் உங்களை இழந்து துயர்வுறுகிறோம் தேவி. ஆனால் இன்று இறைமடியில் நீங்கள் தீங்கு நாள் வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். தேவி, நீங்கள் நீதிமானாய் இறைவனின் வலது பக்கத்தில் கம்பீரமாய் வீற்றிருக்கிறீர்கள். நாங்களும் உங்களை போன்றே நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்து இறை வருகையில் உங்களை காண்போம். எங்கள் குடும்பத்தினரின் ஏங்கல்களை இக்கவிதையாய் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நன்றி. தொடர்ந்து லிவிங்ஸ்டன் பேசுவாங்க. அண்ணனை பற்றி பேசணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அவனோட நல்ல பழக்கங்கள், அவனோட ஹெல்பிங் ஹேபிட்ஸ், அதுக்கு வந்து நோ ஒன் வில் டினை தட். பிகாஸ் நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி, இல்லை என்ன பண்ணலான்ட்டு கேட்டால் 2-5 நிமிஷத்தில் வந்து முன்னாடியே நிற்பான். தட் இஸ் இஸ் டெண்டிங் ஹெல்பிங் டெண்டன்சி. ரெண்டாவது, இப்போ எதுலேயுமே அவனுக்கு பர்ஃபெக்ஷனாக ரொம்ப பிடிக்கும். இது பண்ணாலும் கரெக்டாக சரியாக செய்யணும். அது அவன் பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, அவன் அஃபிஷியல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்பில் ஒவ்வொரு ரிலேட்டிவ்க்கும் அண்ணன் பிரதரா மகனா அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பாவா ஹஸ்பண்டா ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ நல்லா பார்த்து பார்த்து பெஸ்ட்டாக செய்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பழக்கம். உணவு அவனோட டேலண்ட் எதுலனாலும் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஐடியில் தென் எந்த ஒரு மெடிக்கல்னா அவனுக்கு அந்தல கூட நல்ல நாலேஜ் உண்டு. அந்த மாதிரி வெரி நாலேஜபிள் பர்சன். அவன் சொல்லுது ஒரே இது, லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண, நல்லா என்ஜாய் பண்ணணும். நல்ல இதான் அவன் அண்ணன் வந்து எப்போதுமே ஒரு ரோல் மாடலாகவே தான் இருந்திருக்கேன் எல்லாத்துலேயும். அவனை பார்த்து படித்த விஷயங்கள் அநேகம் உண்டு. அவன் செட் பண்ண பெஞ்ச் மார்க் அச்சீவ் பண்ணணும்னா நார்மலாக முடியாது, பட் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதான் இவ்வளோ சீக்கிரம் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. எங்களெல்லாம் அனுப்பிட்டு கடைசியில் போவாங்கன்னு நினச்சோம், முதலே போயிட்டாங்க. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்ல ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்னு பேசினாங்க. சில வார்த்தைகளை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சொசைட்டி அப்படின்னு பார்த்தா அவங்க யாரே என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவாங்க. ஈவன் அவங்களுடைய பிளட்டே நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. பிளட் யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, நல்லா ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்டு, நல்லா வில்லிங்காக பண்ணுவாங்க. பர்சனலாக அப்படின்னு சொல்லும்போது 2003-04 நினைக்கிறேன், குஜராத்லேருந்து நான் வந்து கான்சியஸ் இல்லாமல் ட்ரெயினில் வந்து இறங்குறேன். ஸோ மாமாவும் அதான் தான் ரெண்டு சைடையும் தோளை போட்டு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அந்த நாட்கள் எல்லாம் மறக்க முடியல. அது வந்து மனசில் ஆழமாக பதிஞ்ச விஷயங்கள். அவங்க வந்து மோகன் தாசங்கள் சொன்ன மாதிரி நிறைய மெமரிஸ் போட்டுட்டு போயிருக்காங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய காரியங்கள் நிறைய ஸ்பெஷலாக ஆக்சுவலி சுதா தான் பேசுகிறதா இருந்துச்சு. அவள்
என்னால் முடியாது பேசுங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அவள் ஒரு 2-3 இயர்ஸாக நாங்கள் வந்து நிறைய ஹெல்த் வைஸாக நிறைய கஷ்டப்பட்டோம். அதில் சுதாவுக்கு ஏற்கனவே 2 சர்ஜரி முடிஞ்சு லாஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டத்தில் ஒரு அதாவது மோசமான ஒரு கேன்சருங்கிற ஒரு நோய் வந்தப்போ நில குலைஞ்சு நின்று வச்சுருங்களேன். நல்ல குலைஞ்சு நிற்கும் போது அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்த அட்வைஸ், அவங்க கொடுத்த கைடன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கர ஒரு பலனை கொடுத்துச்சு. போராடிடலாம், ஜெயிச்சிடலாம், ஓவர் கம் பண்ணிடலாம், அது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு எங்கள் ரெண்டு பேருக்குமே. ஸோ இல்லைனா ஒருவேளை அதுலேயே அழிஞ்சு கூட போயிருந்துருக்கலாம். பட் அதில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வந்து பலன் கொடுத்தாரு. அதுக்கு தகுந்த ஆரம்பத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ்கிட்ட பேசுறது, கைட் பண்ணுறது, நிறைய விஷயத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தொடர்ந்து வந்து கூடவே ஃபுல்லாகவே வீட்டில் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் மெமரிஸ் தான், லைஃப் டைமுக்கு மறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன திருப்பி சொன்னது போல் எல்லாத்துலேயுமே நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபைலிங் பண்ணுறதா கூட அது நீட்டாக பண்ணி வைப்பாங்க. ஃபேமிலியை குறித்த ஒரு பாரம், அந்த ஒரு பிள்ளைங்களுக்கு ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளானிங் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஃப்யூச்சருக்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய என் லைஃபுக்கு அப்புறம் கூட பிள்ளைங்க ஒய்ஃப் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி அதுக்காக பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா என்னென்னாலும் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி அதாவது நான் சின்ன வயசில் எனக்கு கிடைக்காததெல்லாம் பிள்ளைங்களுக்கு கிடைக்காமல் இருந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் யோசித்து யோசித்து பண்ணாங்க. ஸோ சேம் ரூத்துக்கும் அப்படி தான், யோசித்து யோசித்து அவங்க கேட்காமலே அவங்களுக்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்ல குணம், அதாவது தனக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. தானா தனக்குன்னு ஏதாவது வாங்கணும் ஏதாவது இதுன்னா யோசிக்க மாட்டாங்க. ரூத்து இப்போ கூட பேசி நேற்று கூட பேசியிருக்கோம் சொன்னாங்க, மொபைல் புதுசு நீங்கள் வாங்கிங்கன்னு சொன்னால் கூட எனக்கு எதுக்குன்னு பழைய மொபைலே வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் புது பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர், நல்ல குணம் சொசைட்டிலையும் சரி எல்லா இடத்துலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல எண்ணம் உள்ளவங்க. அவங்களுடைய இழப்பு வந்து ஒரு பேரிழப்பு, அதை வந்து ஈடு பண்ண முடியாது கண்டிப்பாக. அந்த அவங்க பண்ண எல்லா அந்த ஒரு நல்ல காரியங்களும் அது ஆண்டவர் கணக்கு வச்சுருப்பாரு. அது கண்டிப்பாக ஆண்டவர் அதை வந்து பிள்ளைங்களுக்கும் ரூத்துக்கும் கண்டிப்பாக அதை வந்து ஒரு ரிவார்டாக திரும்ப கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த பிள்ளைங்களுக்கும் ரூத்துக்கும் பக்கபலமாக இருந்து ஆண்டவரே பிள்ளை அவங்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து கண்டிப்பாக நடத்துவார். நாங்கள் ஜெபத்தோடு அதை தான் நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆண்டவர் தொடர்ந்து அவங்களுக்கு ரூத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் கெவின் அக்ஸாவுக்கும் ஒரு தகப்பனாக இருந்து ஒரு இந்த வீட்டில் இருந்து ஆண்டவர் நடத்தணும். நாங்களும் எங்களுடைய எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நாங்கள் இவங்களுக்கு உதவியாக கூட இருப்போம்னு சொல்லிட்டு நாங்களே எங்களை கம்மி பண்ணியிருக்கோம். ஆண்டவர் தம்பி தொடர்ந்து அவங்களை நடத்துவாராக. ஆமீன். தொடர்ந்து நம்ம ரூத்து பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்துலையும் நான் என்னோட கணவனை பற்றி சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோட கணவனோட 15 வருடங்கள் 4.5 மாதம் வாழ கடவுள் கொடுத்த கிருபிக்காக நன்றி சொல்கிறேன். எங்களுடைய கல்யாணத்திலிருந்து யோசித்து பார்த்தேன்னா நான் சொல்லிகிட்டே போனால் நிறைய சொல்லலாம். ஸோ எங்களுடைய கல்யாணம் கூட ஒரு பிரச்சனையிலிருந்து ஆரம்பித்து நடந்தது. ஆனால் யோசித்து பார்த்தா அதனுடைய அதில் கடவுளுடைய சித்தம் திட்டவட்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் திருமணம் முடிந்து எங்களுக்கு கடவுள் 2 நல்ல குழந்தைங்களை கொடுத்தாங்க. தேவியோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்காக தான் இருந்தது. கடவுளுடைய சித்தம் வந்து கேவினம் அதில் கொடுத்தாங்க, அக்ஷாவை கொடுத்தாங்க. என்னோடய 2 டெலிவரிலையும் என்னுடைய என்னை 10 மாதம் ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அப்படி கார் ஓட்டுறது கூட பார்த்து பார்த்து ஓட்டுவாங்க. கேவின் டெலிவரியெலாம் ஃபுல்லாக என் கூடையே இருந்து சாப்பிடக்கூட இல்லை. பிறந்து வெளியில் வர வரைக்கும் எவ்வளோ நான் வந்து மயக்கத்தில் இருக்கிற வரைக்கும் சாப்பிடக்கூட மாட்டேன்னு அவ்வளோ ஸ்டபானாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் என்னை மட்டும் இல்லை என் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு கேரிங் ஃபாதர். அது பிள்ளைங்களுக்கே தெரியும், பிள்ளைங்க மனசில் விரும்புறதுக்கு முன்னால் அதை செய்வாங்க. இல்லை வாய திறந்து ஒன்று கேட்டேன்னா 10 வாங்கி கொடுப்பாங்க. நான் கூட சொல்வேன் ஏன் இவ்வளோ செய்யணும், இல்லை எனக்கு செய்யணும்னு தோணுது, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன், எல்லாமே செய்வாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸா 4-5 இயர்ஸா
பறந்து பறந்து செஞ்சாங்க. நான் கூட போன வருஷம் என் பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மொபைல், லேப்டாப், ஆன்லைன் கிளாஸஸ்க்காக என்னெல்லாம் நான் கூட சொல்வேன், இந்த வயசுல எதுக்கு மொபைல் இது. ஸோ இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், ஒருவேளை இவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்காக தான் எவ்வளவு எங்களை செட்டில் பண்ண முடியுமோ. ஸோ எல்லா அதாவது ஒரு அமேசான்ல ஒரு பொருள் வாங்கி அப்பதான் முடிச்சிருப்போம், ஒரு 10 days இருக்காது. அடுத்து இந்த வீட்டுக்கு கெவினுக்கு என்ன வேணும், அக்ஸாக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படி ஆர்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன் இவ்வளோ அவசரம், எதுக்கு நீதான் நம்ம செய்யக்கூடாதா? இப்ப யோசித்து பாக்குற இந்த அவசரத்துக்கு இதுதான் காரணமோ என்னமோ தெரியல. இந்த வீடை வாங்கும் போது என்னோட விருப்பம்தான், எத்தனையோ ஒரு வருஷமா வீடு தேடணும், எனக்கு பிடிக்கலன்னா வேண்டான்றுவாங்க, எனக்கு பிடிச்சிச்சுன்னா இது வந்து சொல்லுவாங்க, இது வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் விலை கூட, பட் உனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்குறேன். ஸோ அதே மாதிரிதான் கார், கார் வாங்கினா பிள்ளைங்கிட்ட கூட கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்கிட்ட கேட்டாலும் என்கிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு, உனக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எது வாங்கினாலும், ஈவன் இப்போ ரீசெண்டாக ஒரு சேர் வாங்கினாங்க, அப்போ கூட நீங்கள் உட்கார போறீங்க, நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண போறீங்க, நீங்கள் பாருங்கன்னா என்னையா எத்தனையோ கடைக்கு கூட்டு போய் என்னையும் உட்கார வச்சு உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு, அது அப்புறம் தான் நான் வாங்குவேன், உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு அப்படின்னு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு பொருளும் டேவியோட செலெக்ஷனை பேசும், ஸோ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எவ்வளோ செய்ய முடியுமோ வீட்டுக்கு செஞ்சாங்க. அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி டேவியை பத்தி எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ எத்தனையோ தடவை பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க, யாருக்கும் தெரியாது, சொல்ல முடியல, என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போவாங்க அவ்வளோதான், அவங்க செய்யறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எங்கள் சொசைட்டியில் உள்ள ஒரு கேர்டேக்கரோட பொண்ணுக்கு கால் உடஞ்சப்ப ஸோ அந்த சொசைட்டியை அப்ரிஷியேட் பண்ணிச்சு, காரில் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சர்ஜரி பண்ண வச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் அந்த சொசைட்டியில் அவங்கள வந்து ஒரு செக்ரட்டரியாக செலக்ட் பண்ணாங்க, அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல். ஸோ ஈவன் கொரோனா டைமில் கூட வேறு யாருக்காக ஹெல்ப் பண்ணணும்னா பயப்பட மாட்டாங்க, ஸோ போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் கடவுள் கொடுக்கறதுல கூட சொல்லணும்னா, காணிக்க போடும்போது எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் தேவி காணிக்க போடுறது என்ன போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நான் என்ன போடுறேன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க, பர்ஸை கொடுப்பாங்க, பிள்ளைங்களுக்கு கூட நீ கூடு வலது கை செய்யறது இடது கை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாளா போய் சோசர காணிக்க வைக்கணும், எவ்வளோ வைக்கணும் கேட்காத இருக்குது, எவ்வளோ நாளும் எடுத்து வாய், அந்த அளவுக்கு ஊழியங்களுக்கு செய்யறதுலையும் சரி, கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய பேருக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அவங்க செய்வாங்க. தேவியை நிறைய பேர் நேசிச்சாங்க, ஆஃபீஸ்லேயும் சரி எல்லா இடங்கள்லையும் சரி. ஸோ எல்லாராலும் விரும்பப்படுற ஒரு மகனாக இருந்தாங்க எங்களுக்கு. வந்து ஒரு 22 ஈவினிங் வந்து அக்ஸாவுக்கு ஃபீவர் வந்துச்சு, கெவினுக்கு ஃபீவர் வந்துச்சு. அக்ஸாவுக்கு ஃபீவர் வந்தப்ப ஒருவேளை கொரோனாவாக இருக்கும்னு ஃபர்ஸ்ட் டவுட் பண்ணோம், அப்போ நான் தைரியமாக தான் இருந்தேன், கொரோனானா வந்துட்டு போயிடும் அப்படின்னு. ஆனால் தேவிக்கு கண்ணீர் வந்துச்சு, ஏன்னா அக்ஸா வந்து கொரோனானா செத்துடுவோமான்னு கேட்டா, அவ்வளோதான் தேவிக்கு கண்ணீர் வந்துச்சு, நான் தானே வெளியில் போயிட்டு வரேன், என்னால் என் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துட்டா அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரி கூட அவளுக்கு நோஸ் பிளாக் ஆயிடுச்சுன்னு 2:30 தேவிக்கு ஃபீவர். ஆனால் நான் சொல்ல சொல்ல கேட்காம போய், ஆக்சுவலி லாக்டவுன் கூட கம்ப்ளீட் லாக்டவுன், அந்த நேரம் எதுவும் பிரச்சனை வரக்கூட போக வேண்டாம்னா இல்லைன்னு போய் அவளுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போவும் 32 ஆக்சுவலி இதில் சஃபர் பண்ணாங்க. ஸோ 18 ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஸோ அதில் 5th அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுவோம். அப்போது தனியாக தானே நான் எவ்வளவோ சொன்னேன் நான் வரேன் அப்படின்னாலே, நோ நீ வரக்கூடாது, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நீயும் பிள்ளைங்களும் வீட்டில் இருங்க, தானே ட்ரைவ் பண்ணிட்டு போய் தானே அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கடவுளோட சித்தம் தான் நினைப்பேன், நானும் சிக்காய் அங்கே போனேன், ஆனால் அந்த நாட்களில் மறக்க மாட்டேன், ஏன்னா ஒரு 3-4 கூட இருந்து கவனிக்கிறேன், பாக்கி எனக்கு கிடச்சிச்சு, சேர்ந்து ஜோம்ன்ற பேசுகிற அந்த நாட்கள் மட்டும் கிடச்சிச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ICU ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, நான் வார்டில் இருந்தேன். ஒரு நாள் நான் முதல்ல மெசேஜ் அனுப்ப மாட்டேன், காலையில் எனக்கு முன்னால் குட் மார்னிங்மா, டீ குடிச்சியா, சாப்பிட்டியா, உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு முதல் மெசேஜ் வந்துடும் டேவிட்ட இருந்து. அதுக்கப்புறம் தான் நான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நைட் வரைக்கும் சாப்பிட்டியா, உன்னை கவனிச்சியா,
ஸோ நான் அட்மிட் ஆகிற அன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது உடனே மெசேஜ் பண்ணாங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்தாவது உன்னை கவனிப்பேன், பயப்படாதன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு கேரிங்காக இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரியல கடவுளோட சித்தம் எவ்வளோ, ஆனால் ரொம்ப போராடினாங்க, மூச்சு விட திணறினாங்க. நான் நினைச்சேன் கடவுள் வந்து எந்த நேரத்துலயும் அற்புதம் செய்ய முடியும்னு. கடவுளுடைய சித்தம் எங்க வாழ்க்கையில வேற மாதிரி இருந்துருச்சு. எல்லாரும் சொன்ன மாதிரி டேவிக்கு எப்பவுமே மெமரிஸ் கிரியேட் பண்றது பிடிக்கும். என்ன ஃபங்க்ஷன், கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், பர்த்டே, ஆனிவர்சரி, எதுனாலும் ஒரு அந்த அக்கேஷனை நாங்கள் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கு சாப்பிட போவோம், ஃபோட்டோஸ் எடுப்போம். ஸோ அவங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் கலெக்ஷனுக்கு கணக்கே இருக்காது. அவ்வளோ பிள்ளைங்க சிறுசுல இருந்து எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து மெமரிஸ் மெமரிஸ் கலெக்ட் பண்ணாங்க. நான் கூட சொல்லுவேன் ரியாலிட்டி தான் லைஃப், என்ன மெமரிஸ் மெமரிஸ்னு கடைசியில் அவங்களோட மெமரிஸ்ல எங்களை வாழ வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு நிறைய நல்ல மெமரிஸ் கொடுத்துருக்காங்க. எங்களோட வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, கோ ரொம்ப வரும். ஆனாலும் அதே அளவுக்கு எவ்வளோ கோபப்படுவாங்களோ அதே அளவுக்கு நேசிப்பாங்க. ஸோ தெரியும் தேவியோட ஆம்பிஷ் ரொம்ப ஆம்பிஷியஸ். என்ன கூட சொல்லுவாங்க, நீ வந்து ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கிற, இவ்வளோ ஆசைப்பட்டதான் வாழ்க்கையில் இவ்வளோவாத அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தேவியோட ஆசைகள் கனவுகள் அதை நானும் என்னோட பிள்ளைங்களும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். தேவியோட ஒய்ஃப், தேவியோட பிள்ளைங்கன்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நாங்கள் வாழுவோம். கடவுள் அது எங்களுக்கு உதவி செய்வார். ஸோ எல்லாருக்கும் எங்களுக்கு ரொம்ப ப்ரேயர் சப்போர்ட் கொடுத்தீங்க. மாரலா ஃபிசிக்கலா குடும்பத்தில் எல்லாரும் எங்களை இந்த கஷ்டமான நேரத்தில் தாங்கினீங்க, வழி நடத்துனீங்க. ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருந்து எங்களுக்கு எங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க எல்லாருமே. ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் உங்களோட குடும்ப ஜபத்தில் எங்களை நினச்சிக்கோங்க. எங்களுக்கு கடவுள் ரெட்டிப்பான ஞானம், ரெட்டிப்பான பலன், தைரியம் தந்து எங்களை வாழ வைக்கிறதுக்கு எல்லாரும் ஜோம் பண்ணிக்கோங்க. நன்றி. தன்னுடைய சித்தி மகன் ரெவரண்ட் எமில் சிங் இருக்காங்க. அவங்க இப்போ ரூத்துக்காகவும் அருமையான பிள்ளைகள் கெவின் அக்ஸாவுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் செய்வோம். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று உயிர் தெழுதலின் நம்பிக்கையை எங்களுக்கு அளித்திருக்கின்ற விண்ணக கடவுளே, எங்களுடைய வாழ்வில் நடக்கின்ற எல்லாவற்றையும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் உம்முடைய கரங்களிலே இருக்கின்ற மண்பாண்டங்களாய் இருக்கின்றோம். எங்களை என்ன செய்யவும் உமக்கு முழு உரிமை உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய சகோதரனாகிய தேவியனை இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடித்து உம்முடைய பரலோக வாழ்வுக்கு அவர்கள் அழைத்துக் கொண்டீர். நீர் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுடைய நற்காரியங்கள், அவர்கள் செய்த நல்ல நினைவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்வு உம்முடைய பார்வையிலே எப்பொழுதும் அருமையாயிருக்கத்தக்கதாக நல்ல கிருபைகளை தருகின்றீர். ஆண்டவரே, அண்ணனை இழந்தறிக்கின்ற அன்னிக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். சகல ஆறுதலின் தெய்வமாகி நீர் நம்முடைய பிள்ளைகளை ஆற்றுப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். அண்ணனுடைய உயர்ந்த கனவுகள், எண்ணங்கள், முன்மாதிரியான வாழ்க்கைகள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னெடுப்பாக அமைந்து தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்தோடு என்றும் நல்ல பிள்ளைகளாய் சமுதாயத்திலே நல்ல உயர்ந்த இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் தாபரிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை பொழிந்தள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். அன்னைக்காக ஜபிக்கின்றோம். சகல ஆறுதலின் தெய்வமாகி நீர் அருமையான மேலே ஆற்றுப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகின்றேன் என்று வாக்குகள் இருக்கின்றீர். அந்த வாக்கை நீர் நிறைவேற்றுவதைக் கண்டு நாங்கள் எல்லாரும் நன்றி செலுத்தத்தக்கதாக
நல்ல கிருபைகளை தந்து வழிநடத்தவே என்பது சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் காண்கின்ற தெய்வம், எங்களை ஆற்றுப்படுத்தும், ஆகுதல் படுத்தும் அருமையான பிள்ளைகள் கெவின்காக, அச்சாவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பிள்ளைகளை ஆசிர்வதியும், பிள்ளைகள் இளம் வயதிலிருந்தே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு வளருவதற்குள்ள கிருபைகளை தாரும் அருமையான டேவி என்னை விட்டு சென்ற இடத்தை நீர் நிரப்பி அருமையான பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே கர்த்தருடைய கிருபை இரக்கம் தங்கி தாவரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் குடும்ப சங்கனர்களாக நாங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு இழப்பை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களால் இதனுடைய காரணத்தையோ உங்களுடைய சித்தத்தையோ புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும். நீரை எங்கள் எல்லாரையும் ஆற்றுப்படுத்தும், பெரிய பெரியப்பாவை ஆற்றுப்படுத்தும், கடுமையான குடும்பத்துக்காக சுதாகர் குடும்பத்துக்காக அன்று செலுத்துகின்றோம். அவர்களையும் ஆற்றுப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். கடுமையான அண்ணனுடைய இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட எப்பொழுதும் தங்கி தாபரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களிலே நேரடியாக ஒன்றிணைய முடியாத ஒரு சூழலிலும் நாங்கள் ஊடகங்களின் வழியாக ஜெபித்துக் கொள்ள எங்களுடைய அன்பை ஆறுதலை பரிமாறிக்கொள்ள நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து உங்களுடைய அன்பிலே நட்பிலே உறவிலே நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாங்க. உம்முடைய ஆறுதல் மாத்திரம் எங்களுக்கு போதும். நீர் எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகின்றோம். இப்படிப்பட்ட தீங்குகள் நாங்கள் இனி காணாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லும் வாக்கு தத்துவம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நீர் அறிவுரிய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். உம்முடைய நீங்க அது இரக்கத்துக்குள்ளாக கிருபைக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம் இறை மகன். இருக்கிறோம் ஆறுதலின் தெய்வமே. அதுக்கு முன்னாடி தன பற்றிய அத்தை ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. என்னை பத்தி சொல்லணும்னா எல்லாருமே ஷேர் பண்ணது போல சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுலன்னா 10-11 வயசுல இருக்கும்போதே வீட்டுக்கு யார் வந்தாலும் அவ்வளோ கேரிங்காக நாங்கள் இல்லாத நேரத்தில் கூட அவங்கள உட்கார வச்சு டீ போட்டு கொடுத்து அம்மா அப்படி போயிருக்காங்க எதுன்னு சொல்லணுமான்னு கேட்டு அந்த அளவுக்கு கவனிப்பான். முக்கியமாக சொல்லணும்னா அவன் கன்சீவ் ஆன உடனே எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் முதல்ல பொம்பளை பிள்ளைங்கிறதுனால எனக்கு பையன் பிறக்கணும்னு சொல்லி ரொம்ப போராடி ஜெபம் பண்ணாங்க. கன்சீவ் ஆன ஒரு 3வது 4வது மாதத்தில் நினைக்கிறேன் நான் படுத்திருக்கும்போது ஒரு அது ஆண்டவராக இருக்கும் வெள்ள உடத்தரிச்சு அவன் ஏன் பிள்ளை எனக்காக வளர்த்துருன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலையில் எனக்கு 17 வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சிச்சு. அதனால் நான் யார்ட்டையும் ஷேர் பண்ணவும் இல்லை, நான் மட்டும் ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி அவன் பிறந்தான். சொன்னது போல 45 வருஷம் போதன் மகன் என் பிள்ளையா இருக்கட்டும் அவரு கூட இருக்க முடியாது எடுத்துக்கொண்டார். நீ கேட்க நம்ம இந்த உரிமையும் அதிகாரமும் கிடையாது. அவனுடைய திருமணத்துக்காக ஆயத்தப்படுற வேலையிலையும் அதிக போராட்டம்.
ஆனால் சித்தத்தின்படி ஆண்டவருக்கு ஏற்ற துணையாக ஜெபம் கொடுத்தாரு. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கல்யாணத்துக்கு முன்னாலேயே அவள் சொல்வா, அவங்க அன்புக்காக ஏங்குறவங்க நீ, அவளுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி அவளும் அவனை புரிந்து ஒருவேளை 15 ஆண்டுகளில் அநேக பட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் இருவரும் ஏற்ற துணையாக இருக்கவும் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் அவன் கரிசனமாக செய்வோம் ஆண்டவர்களுக்கு கிருபை செஞ்சார். அவனுக்கு துணையாகவும் ஜபாவும் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அதற்காக கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருமே சொன்னீங்க, வெளியே சபையில் எல்லாத்துக்குமே அவன் இதாக இருப்பான். ஆண்டவர் அவனுக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருந்தார். எல்லாவற்றுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நம்மை அந்த பாடலை பாடலாம். ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா, ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமே, நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமேன், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே. நமத்தில நம்முடைய தமிழ் திருச்சபையின் போதகர் அவர் ரத்னராஜா அவர்கள் இருக்காங்க. அவங்க இப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த சூழ்நிலையிலே என்ன வார்த்தைகளை பேச வேண்டும்? ஏனென்றால் வாயிலுள்ள வார்த்தைகள் அனைத்தும் முடிந்து போய்விட்டன. கடந்த ஒரு மாத காலங்களாக டெல்லி தமிழ் திருச்சபையிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், சந்தித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எங்களை மிகவும் மோசமாக பாதித்திருக்கிறது. ஒரு சுனாமி வந்து சுருட்டி கொண்டு போனது போல ஒரு மாத காலத்திற்குள்ளாக திருச்சபைகளுக்குள்ளாக பல வேண்டாத சம்பவங்கள், விரும்பாத சம்பவங்கள். பாதிக்கப்படாத குடும்பங்களே இல்லை, அனைத்து குடும்பங்களும் பாதிக்கப்பட்டன. இன்று மாலையிலே இங்கு வருவதற்கு முன்பதாக நாங்கள் திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்களாக உட்கார்ந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் யோசித்து பார்த்தோம். ஏத்தால 100க்கும் அதிகமான நண்பர்கள் நம்முடைய திருச்சபையிலே பாதிக்கப்பட்டிருந்தனர்.
கண்களிலே கண்ணீர் வந்தது. ஆனால் ஆண்டவர் எதை செய்தாலும் சரியாய் செய்வார். அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். ஒருவேளை அது சரியாக செய்கிறார் என்று சொல்லும் பொழுது உங்களிலே கேள்விகள் எழும்பக்கூடும், ஐயா இது எப்படி சரியாக இருக்கக்கூடும்? குடும்பத்திற்கு இவ்வளவு உதவியாக இருந்த மகன், குடும்பத்திற்கு ஒத்தாசையாக இருந்த மகன், அவனை எடுத்துக்கொள்வதுதான் சரியா? குடும்பத்திலே எங்களுடைய தகப்பனை, மகனை அல்லது கணவனை அல்லது சகோதரனை இழந்து நிற்பது ஆண்டவருக்கு சரியாக தெரிகிறதா? இதிலே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறாரா என்று நீங்கள் கேள்வி கேட்கக்கூடும். மகிழ்ச்சி அடைகிறாரா இல்லையா என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் அவர் சரியாக செய்தார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். மனது ஏற்றுக்கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்தாலும், ஏனென்றால் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாம் கண்களை மூடும் பொழுது நித்தியத்திலே நம்முடைய கண்களை திறக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை நாம் முடித்து கொள்ளும் போது நித்திய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விடுகிறோம். இந்த உலக வாழ்க்கை மிகவும் சொற்பமானது, நித்திய வாழ்க்கை நீடிய காலமானது, ஆண்டாண்டு காலமானது, ஆயிரம் ஆயிரமான காலமானது. அந்த காலத்திலே மீண்டுமாக நம்முடைய அருமையானவர்களை நாம் சந்திப்போம் என்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இந்த மாலை வேளையிலே நம்மை தேற்றுவதாக. 46 ஆண்டுகால நினைவுகளை நீங்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்டீர்கள். ஆக மீண்டுமாக இந்த 46 ஆண்டுகால நினைவுகளுக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்பவில்லை. வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு நான் முடிப்பதற்கு விரும்புகிறேன். மரணம் என்பது ஒரு ஆளா துயரம். மரணம் என்பது நம்மை மிகவும் சோர்வு அடைய செய்கிறது. அதே வேளையிலே மரணம் இல்லாத குடும்பங்கள் அல்லது மரணம் இல்லாத அல்லது மரணத்தையே சந்திக்காத நபர்கள் இந்த உலகத்திலே இல்லை என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எல்லா குடும்பத்தையும் ஏதோ ஒரு விதத்திலே நாம் யாரையோ இழந்து கொண்டே இருக்கிறோம். இந்த கொரோனா எதிர்பாராத நபர்களை நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக, குறிப்பாக இளம் வயது கொண்ட அநேகரை பறித்து கொண்டது. இன்றைக்கு காலையிலிருந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்திற்காக இப்பொழுதுதான் செய்தி கொடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவரும் அவருடைய தாயாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்து விட்டார்களாம். 30 வயது தான் இருக்கும் சகோதரனுக்கு. சோ இந்த கொரோனாவிற்கு அவ்வளவு வல்லமையா? ஆண்டவர் கொரோனாவிற்கு முன்பதாக பலனன்றி போய்விட்டாரா, குன்றி போய்விட்டாரா? இல்லை, ஆண்டவர் இவைகளின் ஊடாக கடந்து செல்வதற்கு நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் தாவீது 23வது சங்கீதத்திலே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்ன சொல்ல வருகிறார். வாழ்க்கையிலே பொல்லாப்புகள் ஏற்படும், மரண இருள் என்கிறதான சோதனை ஏற்படும். ஒரு விதத்திலே நீங்கள் மேடுகளிலே ஏறுகிறீர்கள் என்றால் ஒரு இடத்திலே நீங்கள் பள்ளத்திலே இறங்கக்கூடும். இவைகள் எல்லாவற்றிலும் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆக மேட்டனை பார்த்து வாழ்க்கையிலே நாம் ஸ்தம்பித்து நிற்கக்கூடாது. அதே போல் பள்ளத்தினை பார்த்து ஐயோ நாம் உருண்டு விடுவோமோ என்று தயங்கிவிடக்கூடாது. அதைத்தான் வேத வசனத்திலே ஆண்டவர் நமக்கு அருமையாக கற்றுத்தருகிறார். உமது கோலும் உமது தடியும், மேடாக இருக்கட்டும் அல்லது பள்ளமாக இருக்கட்டும், கோலும் தடியும் இந்த சூழ்நிலையிலும் அருமையான டேவிசன் குடும்பத்தாருக்கு போதுமானதாக இருக்கிறது, ரூத்திற்கு போதுமானதாக இருக்கிறது, கெவினுக்கு, அக்ஸாவிற்கு மற்றும் அருமையான பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் போதுமானதாக இருக்கிறது. வாசிக்க கேட்ட சங்கீதத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 25 வாசிக்கப்பட்டது. இந்த சங்கீதம் 25வது அதிகாரம் ஒரு ஆறுதலை கொடுக்கிறதான தாவீதின் சங்கீதம். நான் அதிக நேரம் உங்கள் மத்தியில் எடுக்காதபடிக்கு 3 காரியங்களை வெகு ரத்தின சுருக்கமாக சொல்லி முடித்து விடுவதற்கு நான் விரும்புகிறேன். இந்த சங்கீதத்தை குறித்த அறிமுகத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும்.
அப்பொழுதுதான் இந்த சங்கீதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த சங்கீதம் தாவீது எந்த சூழ்நிலையிலே எழுதுகிறார்? இந்த சங்கீதம் எழுதப்பட்டதான சூழ்நிலை அப்சலோம், அதாவது தாவீதினுடைய குமாரன், தன்னையே தன் தகப்பனாரை கொலை செய்வதற்கு துடிக்கிறதான அந்த சூழ்நிலை. ஏன் அந்த சூழ்நிலை ஏற்பட்டது? தாவீதினுடைய குமாரர்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள், அவருடைய வீட்டிலே அம்னோன் என்கிறதான ஒரு மனிதன், அந்த மனிதன் அப்சலோம், தாவீதினுடைய சொந்த குமாரன், அப்சலோம் கண்களுக்கு முன்பதாக அவனுடைய சொந்த சகோதரியை மானபங்கப்படுத்தி விட்டான். சகோதரி என்று பாராதபடிக்கும் அவளை கெடுத்து விட்டான். ஸோ இந்த செயல் அப்சலோமுக்கு மிகவும் வருத்தமாக மாறியது. இவைகளை பார்த்து கொண்டு என்னுடைய தகப்பனார், அவர் ராஜா, என்னுடைய சகோதரனை கொலை செய்யவில்லையே, என்னுடைய சகோதரனை தண்டிக்கவில்லையே என்று அப்சலோமும் அவன் மீது மிகவும் வருத்தமோடு மிகவும் கோபத்தோடு இருக்கிறான். குறிப்பிட்ட காலத்திலே அம்னோனை அப்சலோம் கொலை செய்து விட்டான். அம்னோனை அப்சலோம் கொலை செய்த பின்பதாக இவனை தாவீது விரட்டி அடித்து விடுகிறார். எருசலேமை விட்டு வெளியே சென்று விட்டான். 3 ஆண்டுகள் தகப்பனாருக்கும் மகனுக்கும் எந்த உறவும் கிடையாது. இப்பொழுது அவன் மீண்டுமாக எருசலேமிற்கு வரும்போது ஏறத்தாழ இந்த சம்பவம் நடந்து 5 ஆண்டுகள் நடைபெற்று விட்டது. இந்த 5 ஆண்டு காலத்திலே அப்சலோம் தன்னுடைய தகப்பனாருக்கு விரோதம் பெரிய கூட்டத்தை கூட்டிவிட்டான். தகப்பனாரிடத்திலிருந்து சிம்மாசனத்தை பிடுங்கி விட வேண்டும், தகப்பனாரை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிட வேண்டும். சோ தகப்பனாருக்கும் மகனுக்கும் இடையிலே நடக்கிறதான யுத்தத்தை 1 சாமுவேல் அல்லது 2 சாமுவேலின் புத்தகங்களிலே நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த யுத்தத்திலே அப்சலோம் மரித்து போகிறான், ஆனால் தாவீது பிழைத்துக் கொள்கிறான். சோ சற்று நீங்கள் உங்களுடைய கற்பனைகளை பின்னோக்கி எடுத்து செல்லுங்கள். மகன் மூலமாக விரட்டப்படுகிற தந்தை, மகன் மூலமாக அடித்து துரத்தப்படுகிற, உயிரை எடுத்துக்கொள்வதற்காக பல விதங்களிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறதான மகன், அதே வேளையிலே மகனை இழந்து நிற்கிற தகப்பன். சோ இந்த சூழ்நிலையிலே இந்த சங்கீதம் எழுதப்படுகிறது. அப்சலோம் இறந்து விட்டான், தாவீது இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நிறைய காரியங்கள் இருக்கும். நான் 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரும். என்னுடைய மகனாக இருக்கட்டும் அல்லது எதிரி சவுல் தாவீதுக்கு எதிராக இருந்த எதிரிகள் அதிகம், யாருமே என்னை மேற்கொண்டு விடக்கூடாது என்று சொல்லி ஜெபித்து விட்டு 4வது வசனத்திலிருந்து 3 காரியத்தை நமக்கு சொல்லி தருகிறார். இப்பொழுதோ நான் மிகவும் இடுக்கமான சூழ்நிலையில் வந்திருக்கிறேன். இந்த குடும்பத்தை சற்று யோசித்து பார்ப்போம். டேவிசனை இறந்து ஒரு இடுக்கமான சூழ்நிலையிலே வந்து நிற்கின்றனர். டேவிசன் பல விதங்களிலே பல காரியங்களை இந்த குடும்பத்திற்காக செய்து முடித்தவர், எல்லாவற்றையும் கேட்காமலேயே நிறைவேற்றி முடிப்பவர், எல்லா சூழ்நிலைகளிலும் முன்னின்று செயல்படுகிறவர். இப்பொழுது ஒரு நங்கூரம் போன்ற அல்லது அசையாத அஸ்திபாரமாகிய ஒரு மனிதர் அல்லது கணவர் அல்லது மகன் அல்லது தந்தையார் இந்த இடத்துல இல்லை. ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த குடும்பம் வந்து நிற்கும் பொழுது இந்த வசனம் இந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக இருக்கட்டும். தாவீது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த 4வது வசனத்தை சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும். ஆண்டவரே, நான் மிகவும் நொந்து போய்விட்டேன், மிகவும் சோர்ந்து போய்விட்டேன், எனக்கு என்ன பாதையிலே நடக்க வேண்டும் என்று தெரியாது, எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறதான அறிகுறிகள் எதுவுமே என் கண்களுக்கு தெரியவில்லை, ஆயினும் நான் உம்மை நம்பியிருக்கிறேன். என்ன சொல்ல வருகிறார்? God, O God, lead me. என்னை நடத்தும் ஆண்டவரே. தாவீதினுடைய ஜபம், 1வது ஜபம், என்னை நடத்தும் ஆண்டவரே. ரூத், கெவின், அக்ஸா பெற்றோர்கள் இந்த நாளிலே டேவிசனை திருப்பி தாரும் என்று கேட்க முடியாது. ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து விட்டார். ஆனால் இந்த சூழ்நிலையிலே போலும் தடியும் தேற்றும் என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்களை நடத்தும் ஐயா. ஆண்டவரே, லீடர்ஸ், எங்களுக்கு முன்பதாக இருக்கிற சமுதாயம் மிகவும் மோசமான சமுதாயம், எங்களுக்கு முன்பதாக இருக்கிறதான வியாதிகள் மிகவும் படுமோசமான காரியங்கள், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்த உலகம் தெரியாமல் டேவிசன் எங்களை வளர்த்திருக்கிறார். அந்த அளவிற்கு நேசத்தை பொழிந்து
நாங்கள் கவலைப்படாத வண்ணம் கஷ்டப்படாத வண்ணம் இம்மட்டுமாக நடத்தினாரே, இனிமேல் நீர் டேவிசனை விட வல்லமை உள்ளது தேவன். ஏனென்றால் நீரே டேவிசனை படைத்தவர். ஸோ நீர் எங்கள் பக்கத்திலே இருப்பீர் என்றால் நாங்கள் பின்பதாக நடந்து வருவோம். அதைத்தான் ஏசையா தீர்க்கதரிசியும் சொல்லுவார். நீங்கள் வழி தெரியாமல் நாலு மொழி சந்தையிலே நிற்கும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று நான் உங்களுக்கு போதிப்பேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸோ அருமையான சகோதரி ரூத் மற்றும் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தார், முதலாவதாக உங்களுடைய ஜெபம் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே எங்களை நடத்தும், லீட் மீ ஓ லார்ட், லீட் மீ ஓ லார்ட். ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். இந்த மோசமான உலகமாக இருக்கட்டும், அல்லது கண்ணுக்கு எட்டாத உயரமாக இருக்கட்டும், அல்லது சொல்லக்கூடாத துயரங்களாக இருக்கட்டும், ஆண்டவருடைய காந்திக்கு அல்லது சந்நிதிக்கு முன்பதாக எதுவுமே எட்டப்படாத உயரம் அல்ல, எதுவுமே சந்திக்கப்படாத தேவைகள் அல்ல. அவர் உங்களை நடத்துவார். இரண்டாவது காரியம் ஏழாவது வசனம், என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாயுதரும். இரண்டாவதாக அவர் சொல்கிறார், லார்ட் ஃபர்கிவ் மீ, ஃபர்கிவ் மீ ஓ லார்ட். முதலாவதாக சொன்னார் லீட் மீ ஓ லார்ட், இரண்டாவதாக சொல்கிறார் ஃபர்கிவ் மீ ஓ லார்ட், ஆண்டவரே என்னை மன்னியும். ஒருவேளை நான் பலவிதமான இடங்களிலே தவறி போயிருக்கிறேன், என்னுடைய குடும்ப உறவுகளிலே நான் தவறி போய்விட்டேன். தாவீது தன்னுடைய சொந்த அனுபவத்தை எழுதுகிறார், என்னுடைய குடும்ப உறவிலே தவறி இருக்கிறேன், சொந்த வாழ்க்கையிலே தவறி இருக்கிறேன், சமுதாய வாழ்க்கையிலே தவறி இருக்கிறேன், இந்த தவறுதல்களுக்கு தவறுதல்களுக்கு போல எனக்கு தண்டனையை நீர் தந்து விடாதையும், இந்த தவறுதல்களுக்காக நீர் என்னை தண்டிப்பீர் என்றால் நான் தாங்க முடியாது, என்னை மன்னியும் ஆண்டவரே. ரூத் மற்றும் குழந்தைகளுக்கும் மற்றும் குடும்பத்திற்கும், எல்லா குடும்பங்களிலும் மேடு பள்ளங்கள் உண்டு, எல்லா வீடுகளுக்கும் வீட்டிற்கு வீடு வாசற்படி என்று சொல்வார்கள். மன வருத்தங்கள் இல்லாத குடும்பங்கள் இல்லை, மனஸ்தாபங்கள் ஏற்படாத குடும்பங்கள் இல்லை. ஆக பின்னான வாழ்க்கையிலே எத்தனை காரியங்கள், எத்தனை கசப்பான காரியங்கள் அல்லது கொடுமையான காரியங்கள் அல்லது மன்னிக்கப்படாத குற்றங்கள் நடந்திருந்தாலும் கூட இப்பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்து மற்றவர்களை மன்னிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் குடும்பம் என்பது ஒரு கதம்பம், இந்த குடும்பம் என்கிறதான ஒரு யூனிட் எம்மட்டும் இணைந்து இருக்கிறதோ அம்மட்டும் சமுதாயத்திலே நமக்கு பிரியம், சமுதாயத்திலே நமக்கு பலம். இந்த குடும்பம் சிதைந்து போகும் என்றால் சமுதாயம் நம்மை எளிதாக சிதைத்து விடும். சோ இந்த குடும்ப வாழ்க்கையிலே இன்னுமாக உறவிலே கட்டப்படுவதற்கு ஒருவருக்கு ஒருவர் உள்ள இடையில் உள்ள மனஸ்தாபங்களை நாம் விட்டு கொடுப்போம், ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே தாவீதை போல நாங்கள் நாளிலே மீண்டுமாக கேட்கிறோம், ஃபர்கிவ் மீ ஓ லார்ட், நாங்கள் ஒருவருக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து விட்டோம், இனிமேல் நாங்கள் இணைந்திருக்க விரும்புகிறோம், இணைந்து இந்த சமுதாயத்தை சந்திக்க விரும்புகிறோம், இணைந்து எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடுவதற்கு விரும்புகிறோம், எங்களுக்கு நீர் உதவியாகிறோம். கடைசி காரியம் அதைத்தான் அவர் 11வது வசனத்திலையும் சொல்லியிருப்பார், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் என்று. மூன்றாவது காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். டீச் மீ ஓ லார்ட், முதலாவதாக சொன்னேன் கைட் மீ ஓ லார்ட், இரண்டாவதாக ஃபர்கிவ் மீ ஓ லார்ட், மூன்றாவதாக டீச் மீ ஓ லார்ட். ஆண்டவரே இந்த உலகம், தாவீது இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவனுக்கு தன்னுடைய முழு எருசலேம் சாம்ராஜ்யம், யூத சாம்ராஜ்யம் கண்களுக்கு முன்பதாக வந்திருக்கும். ஐயா என்னுடைய தவறுகளினாலே பலவிதமான குழப்பங்கள் என்னுடைய நாட்டிலே நடந்து விட்டது, மீண்டுமாக நான் ராஜாவாக அரியணையிலே அமர்ந்திருக்கிறேன், இந்த ஜனத்தை நடத்தி செல்வதற்கு நீர் எனக்கு போதியும், இந்த ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு எனக்கு நீர் உதவி செய்யும், இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்தி செல்வதற்கு நீர் எனக்கு ஞானத்தை தாரும். ஸோ ரூத் மற்றும் குடும்பத்தாருக்கும் ஆண்டவருடைய ஞானம் தேவை, ஆண்டவருடைய கிருபை தேவை. ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே டீச் மீ ஓ லார்ட், நாங்கள் வரவு செலவு அறியாத சிறு குழந்தைகளாக இருக்கிறோம், இந்த உலகத்தை இப்பொழுதுதான் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஆரம்பித்திருக்கிறோம், இந்த உலகத்தை நாங்கள் தனியாக சந்தித்தது கிடையாது, எங்களுடைய வாழ்க்கையின் பயணம் இன்னும் வெகு தூரம், என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் அதிகமான தூரங்கள் கடந்து செல்ல வேண்டும், என்னுடைய குழந்தைகள் சிறியவர்கள், என்னுடைய குழந்தைகளுக்கு உலகம் தெரியாது, அவர்கள் ஞானம் குறைந்தவர்,
நீர் எனக்கு போதிப்பிப்பீர் என்றால் நான் என்னுடைய குழந்தைகளுக்கு போதிக்க முடியும். நீர் எனக்கு போதி செய்வீர் என்றால் என்னுடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே முன்னேறி செல்ல முடியும். நாங்கள் பின்னடைவதற்கு விரும்பவில்லை. தாவீது அதைத்தான் சொல்கிறார், ஐயா நீர் எனக்கு போதிக்கவில்லை என்றால் என்னுடைய தேசத்தோடு கூட நான் பின்தங்கி விடுவேன், நான் பின்தங்க வேண்டாம் ஆண்டவரே, நான் முன்னேறி செல்ல விரும்புகிறேன். மூன்று காரியத்தை சொன்னேன், கைடு மீ ஓ லார்ட், ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஃபர்கிவ் மீ ஓ லார்ட், உங்களுடைய குடும்பங்களை மன்னித்து தொடர்ந்து குடும்ப உறவுகளை கட்டுவார். டீச் மீ ஓ லார்ட், இந்த உலகத்திலே நீங்கள் சந்திக்கப் போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக செயல்பட்டு முடிப்பதற்கு அவர் தன்னுடைய போதனையை உங்களுக்கு கொடுப்பார். அவரே சார்ந்து நின்றுங்கள். இத்தனை சம்பவங்கள் நடந்த பொழுதும் தாவீது கர்த்தரை மறக்கவில்லை. அதைத்தான் முதல் சொல்கிறார், ஆண்டவரே இத்தனை சம்பவங்கள் நடந்து விட்டது, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போகக்கூடாது, இந்த குடும்பம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ரூத்தினுடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக கம்பீரமானதாக இந்த சமுதாயத்திலே காணப்பட வேண்டும். இந்த குடும்பத்தாருடைய வாழ்க்கை அப்படியாக இருக்க வேண்டும். வெட்கப்படாதபடிக்கு நடப்பதற்காக லார்ட் Guide me, Lord forgive me, Lord teach me. May God bless you. Thank you. எமில் ஏதோ பேச விரும்புறாங்க, அவங்க பேசினதுக்கு அப்புறம் க்ளோசிங் பே பண்ணலாம். இந்த கடினமான ஒரு நேரத்தில் அண்ணே ஊருக்கு வரும்போது அவர்களோடு பல இந்த நாட்கள் அவர்களோடு பல இடங்களுக்கு ஒன்றாக சென்ற நேரங்கள் எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அண்ணன் மேரேஜுக்கு முன்னால் நான் பிரேபுரம் வந்த டைமில் பிரேபுரம் செக்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டுருந்துச்சு, ஒரு சின்ன ஜவ்வு கிழிஞ்சிருந்துச்சு. எங்கள் ஊருக்கு வந்த உடனே நேராக அங்கே திரைப்படத்துக்கு வந்தாங்க. வந்து நடக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அந்த டைமில். உடனே என்னை கூப்பிட்டு தூத்துக்குடியில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அப்போ எனக்கு மாத சம்பளமே வந்து 1500 ரூபாய். ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுற அளவுக்கு பெரிய வருமானம் அப்போ செக்ஸில் கிடையாது. என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஃபுல்லாக அந்த என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ எல்லாமே அண்ணன்னா கூட்டு போய் பார்த்தாங்க. கூட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் எனக்கு அந்த கால் சரியாச்சு. அந்த இடது கால் கிழிஞ்சிருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு நேரத்துக்கும் ரொம்ப அண்ணன் வந்து ஹெல்ப்பின் மைண்ட் வந்து எனக்கு அண்ணன் சொல்றதுன்னா தேவையான மட்டும்தான் வந்து வேற யாரும் அண்ணனுக்கு ரொம்ப அன்பா இருப்பாங்க. அண்ணன் என் மேரேஜுக்கு வரல, அப்பவும் எனக்கு ரொம்ப கோபம், ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு அண்ணன் சொல்ல நீங்க ஒரு ஆள் தானே, ஏன் வரல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டு அதனால ரொம்ப நாள் அண்ணன் போன்ல கூட பேச. ஆனா இப்ப வீடு பால் காய்ச்சி வீடு பேச பண்ணும்போது ஃபேமிலியா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இருந்து எல்லா காரியங்களும் கூட இருந்தாங்க. ஆனா ஒரு 4 மாதத்துக்குள்ள அண்ணன் இடத்துல நான் கனவுல கூட நினைக்கல. ஒரு 4 மாதத்துக்குள்ள இங்க இருந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், நிறைய பேசிக்கிட்டோம். நிக்காக்கும் போது அண்ணன் பேச ட்ரை பண்ணோம், அப்பவும் பேச முடியல, தூங்கிட்டு இருந்தாங்க. அண்ணிட்ட மட்டும் பேசல. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக வரலோகத்திலே அவளை சந்திப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் நம்மை வழிநடத்தி செல்கின்றார். கர்த்தர் கடுமையான அன்னைக்கும் பிள்ளைகளுக்கும் நம் எல்லாருக்கும் ஆறுதலை தந்து நம்மை வழி நடத்துவாராக. நம்ம கூட ரூத்துடைய அப்பா இணைஞ்சிருக்காங்க.
அவங்க இப்போ வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி டயசிஸில் ஐயராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க ரெவரன் கோயில் பிச்சி தேவராஜ் அவங்க இப்போ க்ளோசிங் ப்ரேயரும் பண்ணி பெனடிக்ஷன் கொடுப்பாங்க. கேக்குதா? ஹலோ, ஒரு சில வார்த்தைகள் நான் மாறி மாறி போகுது. கேக்குதா? கேக்குதே. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. உங்க போனை மியூட் பண்ணிருக்கீங்க, மியூட் எடுத்து விடுங்க. கேக்குதா? கேக்குது. ஆ, கேக்குது, பேசுங்க. அது அந்த இப்ப இப்ப கேக்குதா? கேக்குதா? கேக்குது. நீங்க பேசுங்க, போனை சொல்லுங்க, பேசுங்க. வார்த்தைகள் நான் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றேன். அன்பானவர்களே, இந்த அருமையான வேளையில இந்த மருமகன் ஜான் டேவிசன் அவர்களை குறித்து ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எங்களுடைய எனக்கு ஐந்து மருமகமார் உண்டு. அவர்களிலே இந்த நாலாவது மருமகன். அவர் மிகவும் சிறப்பானவர், எல்லாவற்றிலும் சிறப்பானவர், வளர்த்தியிலும் சிறப்பானவர், அழகிலும் சிறப்பானவர், அந்தஸ்திலும் சிறப்பானவர். எப்பொழுதுமே அவருக்கு அஸ்பர் ஹை என்று சொல்கிறபடி அப்படிப்பட்ட நோக்கம் அவருக்கு உண்டு. ஸோ வெரி கிரியேட்டிவ் மைண்ட் அவருக்கு எப்பொழுதுமே உண்டு. வெரி கிரியேட்டிவ் மைண்ட். அது மாத்திரமல்ல, என்னுடைய கடைசி மருமகன் சொன்னார், அண்ணன் கூட நான் பழகியிருக்கேன், எதை செய்தாலும் வெரி வெல் பிளானாக செய்வாங்க, ஒரு தூர தரிசனத்தோடு செய்யக்கூடியவங்க. இது இந்த காரியத்தை செய்தால் அது பின்னால் இந்த பலன் அளிக்க வேண்டும் என்று செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மகனாக இருந்தார். நான் மருமகனாக இருந்தாலும் மகனாகத்தான் செயல்பட்டு. அது மாத்திரமல்ல, இந்தியா முழுக்க வெளிநாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கிறார். இந்தியா முழுவதும், இந்தியா முழுவதும் ஒரு சுத்து சுத்தி அவர் எல்லாவற்றையும் மனைவி பிள்ளைகளோடு குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணின ஒரு வெல் டூரிஸ்டர். கடைசியாக தன்னுடைய சொந்த காரை எடுத்து டெல்லியிலிருந்து புறப்பட்டு மும்பை, கோவா, பெங்களூரு, கடைசியாக தூத்துக்குடி மாவட்டம் வந்து அந்த கிறிஸ்மஸ் விடுமுறையை இங்கே கழித்து விட்டு மீண்டும் அவர் டெல்லிக்கு திரும்பினார். அவர்கள் எல்லாவற்றிலையும் அவர் ராயலாக தான் செய்வார். தங்கியிருந்த ஹோட்டல் அனைத்து ஸ்டார் ஹோட்டல்ஸ். அவருடைய ஃபுட் எல்லாமே ராயல் ஃபுட்டு தான். அவ்வளவு அதிகமா செலவை பார்க்கவே மாட்டார். மனைவி பிள்ளைகள் ரெண்டு பிள்ளையும் உட்கார வச்சு தான் சாப்பிடுகிற ஆகாரத்தை ரெண்டு பேருக்கும் ஊட்டுவாங்க. கொஞ்சம் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு அவர் ஊட்டி விடுவார். அப்படிப்பட்ட நல்ல குடம்படைத்தவர் என்னுடைய மருமகன். அது மாத்திரமல்ல, அவர் பெற்றோரை நேசித்து கனமுண்ணுகிறதுலே அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது. ஒரு அருமையான சுவாசி கேட்டார்கள் என் மகள்கிட்ட, மூத்த மகள்கிட்ட, இம்மா எத்தனையோ பேருக்கு ஜோமண்ணிங்க விடுதலை கிடைச்சி இந்த மகனுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. உங்களுடைய வேதத்தில் தாயையும் தகப்பனையும் கனமுண்ணுகிறவனுக்கு ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் சொல்லப்பட்டதே, அது ஒரு கொஸ்டின் தான். தம்பி எமில் சிங் சொன்னார்,
ஸோ வி கேன் நாட் க்வெஸ்டியன் அவர் காட். கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆனாலும் கனம் பண்ணுகிறேன், இன்னும் அவரை ஒருபடி நான் சொல்ல வேண்டுமென்றால் வெரி குட் சமாரிட்டன், த மாடர்ன் சமாரிட்டன் என்று நான் சொல்லுவேன். உதவி செய்கிறதிலையும் முன்னணியில் நிற்பார், அன்பு செலுத்துகிறதிலையும் முன்னணியில் நிற்பார். ஈகைத்தன்மை, யாருக்கு எதை கொடுக்கணும்னாலும் அவர் கொடுப்பார். வெல் டிசிப்ளின்டு மேன். எப்படின்னு சொன்னால் எங்கேயும் நீட்டாக இருக்கணும் எந்த எல்லா காரியத்தை பார்த்தா. ஒரு தடவை நாங்கள் டூருக்கு போகும்போது இங்கே உள்ள பழக்கம் சவுத்து பீப்புளுக்கு காரில் இருந்து எதையோ ஒரு குரலை தின்னுட்டு ரோட்டில் கொஞ்சம் சைடில் வீசிட்டாங்க அந்த கவரை. காரை நிறுத்தி அந்த கவரை எடுத்து தன்னுடைய கார்லேயே வைத்து தூரமாக போய் அதை ஒரு போட வேண்டிய இடத்துல போட்டுட்டு தான் போனேன். ஸோ அவ்வளவு ஒழுங்கு, நீட்டாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், அப்படிப்பட்ட சிந்தை உடையவர். ஏராளமான ஜபம் பண்ணணும், ஆனால் இன்று நம்முடைய இல்லை, நம்முடைய நினைவில் இருக்கிறார். வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை பார்த்தா சொல்கிறேன், எபிரேயர் 12:1 மேகம் போகந்த இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கிறார். ஸோ திரளான சாட்சிகளில் ஒருவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார். என்னுடைய என்னை ஊழியத்திற்கு அனுப்பின ஒரு மூத்த குருவானவர் சொல்லுவார், இந்த திரளான சாட்சிகள் ஒரு கிரவுண்டில் இருக்கிற ஆடியன்ஸ் மாதிரி. இங்கே பூமியில் அவர் விருப்பப்படி மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், குடும்பத்தினர் செய்யும்போது அவர் நம்ம அவர் விட்ட ஓட்டத்தை இவர்கள் ஒரு ரிலே ரேஸ் மாதிரி ஓடும்போது நன்றாக செய்தால் அப் அப் என்று கைதட்டி என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்கரேஜ் பண்ணி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். சரி, உண்மையான ஒரு சத்தியம்தான். இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன், எபிரேயர் 2:7 நினைக்கிறேன், அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்போ உதவி செய்கிற ஆண்டவர் பிள்ளைகளுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, பெற்றோருக்கு, உறவினர்களுக்கு, எங்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிகம் அதிகமாய் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். 121 முழுவதும் அப்படித்தான். அதே மாதிரி ஆவியானவர் தாமே நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். கண்ணீரோடும் பெருமூச்சுகளோடும் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு கடந்து போனவர்களை குறித்து ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை சொல்லணும்னா, ஒரு இன்னொரு குருவானவர் சொன்னது, நாம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம், நமக்கு வேண்டியவர்கள் அதற்காக நாம் ஆண்டு எப்போதும் பக்கத்திலேயே நிற்கிறார் நினைத்து காரியங்களை செய்யும். அவருக்கு மேலாக ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்க்கையை ஓட்டு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி, லக்காகிய கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோம், ஓட கடவோம் என்றபடி ஓடுவோம். ஆண்டவர் தாமே நம்மை வழி நடத்துவார், ஜப செய்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இம்மைக்கும் மறுமைக்கும் சொந்தக்காரரே, கர்த்தர் பூமியிலே ஆண்டவரே தம்முடைய மகனுக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர் விட்டு சென்றிருக்கிற விசுவாச வாழ்க்கை
அன்பின் வாழ்க்கை, அவர் கற்றுக் கொடுத்த நல்ல போதனைகள், பக்தியின் வாழ்க்கை, இவைகளை மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் அதை பின்பற்றி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். போதகர் சொன்னபடி உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லபடி தேற்றட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சங்கீதத்தின் முடிவிலே நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னபடி உமது மகன் நீடித்த காலமாய் நிலைத்திருக்கிற நித்திய வீட்டிலே இருக்கிறாரப்பா. நாங்களோ நிலையில்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்திய வீட்டை நோக்கி நாங்கள் உம்மை லக்காக கொண்டு நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆறுதலின் தெய்வம், அழாதே என்று சொன்ன தெய்வம், கண்ணீரை துடைத்த ஆண்டவர், பிள்ளைகளை அப்படியே வழிநடத்த இங்கு இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே நீர் வழி நடத்தும். போதுமானவராயிரும், மேய்ப்பராயிரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதிரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதிரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதிரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த பிரேயர் மீட்டிங்ல கலந்துகிட்டதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிடுறேன். விசேஷமா பாஸ்டர்காக நான் நன்றி சொல்லிடுறேன். கடந்த ஒரு மாதமாக 25 நாட்களாக ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, எங்களுக்காக ஜெபிச்சாங்க. எங்க திருச்சபை, எங்களோட என்னோட ஸ்கூல், எல்லாரும், டேவியோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனையோ பேர் உலகம் முழுவதும் எத்தனையோ ப்ரேயர் குரூப்ஸ்லேருந்து ப்ரேயர் பண்ணாங்க. நான் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். குடும்பமாக எல்லாரும் எனக்கு ஒரு துணையாக நினைங்க. எல்லா விஷயத்துலேயும் ஒவ்வொரு நாளும் ஃபோன் மூலமாக விசாரிச்சிங்க, இன்னும் விசாரிச்சிட்ருக்கீங்க, எங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கு முன்பதாக பரமண்டலங்களில் இருக்கிற என்கிற கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. மன்னன் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு குரோதமாக குற்றம் செய்வர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய முடிவுகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த குடும்பத்தாரோடும், ரூத், அக்ஸா மற்றும் கெவினோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.